வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடன் கூட உங்களை வந்து சேரும். சுழல் பகுதி 4. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் கேட்கலாம். கதை: தர்மநகரம். கதிரவன் உதித்து உச்சிவானை எட்டி பிடிக்க வேண்டும் என்பதற்காக கிழக்கில் ஊர்ந்து கொண்டிருந்த நேரம், அமரஜோதி முக்கூடல் கடிகைக்கு புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். அவரது குடிலின் பின்புறம் நந்தவனத்தில் அமைக்கப்பட்டிருந்த 4-5 குடில்களில் திவ்யபாதா தலைமையில் தாமரை சூத்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்தனர். அசோகனின் மகன் மகிந்தா, மகள் சங்கமித்தா, அவளது கணவன் அக்ரி பிரம்மா, மகன் சுமனா, ஆம்ரபாலி உள்பட அனைவருமே கண்களை மூடி தாமரை சூத்திரங்களை உருப்போட்டபடி தியானித்துக் கொண்டிருந்தனர். சரியாக உள்படு கருமத்தலைவர் போஜகனும் மன்னனின் ரகசியாதிக்ருதன் பரமேஸ்வரனும் உடன் ஆம்ரபாலியுடன் அமரஜோதியின் குடிலின் முன்பாக புறவியில் வந்து இறங்கினர். தனது கண்களை மூடி திறந்து அவர்களை வரவேற்பது போன்று தலையசைத்தார் அமரஜோதி. உள்படு கருமத்தலைவர் நேராக விஷயத்திற்கு வந்தார். உங்கள் குழாமை சேர்ந்த ஒரு பெண் அத்துமலை ஆலயத்தில் கையும் களவுமாக பிடிபட்டாள். உங்களது உளவு வேலைகள் நிரூபணமாகியுள்ளன. உங்கள் ஆசிரமத்தில் தங்கியிருப்பவர்கள் நடவடிக்கைகள் ஐயத்தை உண்டு பண்ணுவதாலும் நமது பல்லவ ராஜாங்கத்திற்கு எதிராக பல செயல்களை புரிகிறார்கள் என்றும் அறியப்படுகிறது. இன்று இரவுக்குள் உங்கள் குடிலில் தங்கியிருப்பவர்கள் அனைவரும் பல்லவ நாட்டின் எல்லையை விட்டு சென்றுவிட வேண்டும் என்பது மன்னரின் உத்தரவு. தனது கையில் ஏந்தியிருந்த மன்னரின் இலச்சியினை தாங்கிய ஓலையை பிரித்து படித்தபடி போஜகன் கூற அமரஜோதி கெஞ்சிலுடன் போஜகனை பார்த்தார். அவர்கள் அத்தியூரியும் முக்கூடல் கடிகையும் சுற்றி பார்க்கவே வந்திருக்கிறார்கள். மன்னரை சந்தித்து விளக்கம் அளிக்க எனக்கு ஒரு வாய்ப்பினை நல்குங்கள் அமரஜோதி கேட்டார். நள்ளிரவில் அத்திமலையான் ஆலயத்தை சுற்றி வருகிறீர்கள். பல்லவர்கள் ஏமாந்தவர்கள் என்கிற நினைப்பில் தான் நடுநிசையில் அத்திமலையான் ஆலயத்தின் மரங்களில் பதுங்கியிருந்தீர்களா? இன்று இரவிற்குள் புறப்படவில்லை என்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் பரமேஸ்வரன் காட்டமான குரலில் கூற அதற்குள் குடில்களில் உச்சாடனங்கள் நின்று போயின. ஏதோ பிரச்சனை என்பதை மட்டும் புரிந்து கொண்டனர் திவ்ய பாதாவின் தலைமையிலான இரகசிய படையினர். போஜகனும் பரமேஸ்வரனும் புறப்பட்டு சென்றதும் அனைவரும் அவசரமாக கூடினர். மகிந்தா அமரஜோதியை அமைதியாக பார்த்தான். பிக்குவே, நாங்கள் இலங்கை செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இலங்கை மன்னன் திசனும் அவனது சகோதரி அனுலாவும் புத்த தத்துவத்தை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதோடு அனுலா எனது சகோதரிக்கு பெரிய பொறுப்பு ஒன்றையும் தந்திருக்கிறார். சுமார் 80 நங்கைகள் பிக்குனிகளாக மாறுவதற்கு சித்தமாக உள்ளனராம். நாங்கள் அங்கே சென்று புத்த தத்துவங்களை போதிக்க வேண்டும். இனியும் இங்கே தங்குவதில் பயனில்லை மகிந்தா கூறினார். திவ்யபாதாவும் தலையசைத்தார். ஆம் அமரஜோதி, நாங்கள் அத்தியூரில் தேவ உடம்பர மரத்தை தேடி அழுத்துவிட்டோம். மரம் இங்கே இருந்தால் நமது கண்களில் படாமல் இருக்குமா என்ன? இல்லை, சனாதனர்கள் தான் அதனை பெட்டகத்தில் பூட்டி வைத்திருக்க கூடுமா? எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது. இங்கே தேவ உடம்பர மரம் இருப்பதற்கான சுவடுகளே இல்லை. நீர் தொடர்ந்து தேடுதல் பணியை செய்து கொண்டு இருக்கவும். அப்படியே இங்கு இருந்தாலும் இனி தசரதன் மூலம் படைபலத்தால் அதனை கைப்பற்றுவோம். அதுவரை இங்கே இருப்பதில் பயனில்லை. நாம் இங்கே இருந்தால் அவர்களது எச்சரிக்கை உணர்வு அதிகமாகும். பாதுகாப்பினை மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டு இருப்பார்கள் திவ்யபாதா கூறினார். நாம் இலங்கைக்கு புறப்படுவோம். அங்கே நான் கொண்டு வந்த போதியின் கிளையினை நட்டு போதி தர்மத்தை வளர்ப்போம் சங்கமித்தா கூறினாள். ஆம்ரா அலட்சியமாக அவர்களை நோக்கினாள். பாவம், இலங்கை மன்னன் திசனும் அனுலாவும் கண்டார்களா என்ன? இந்த போதி கிளை வெறும் அரச மரத்தின் கிளை என்று. நீங்கள் இலங்கை செல்லுங்கள், நான் வரவில்லை. நான் இங்கேயே இருந்து தேவ உடம்பர ரகசியத்தை அறிந்து அதனை கைப்பற்றாமல் வரப்போவதில்லை. நமது புத்த கயையினில் புத்தர் சிலையாக இருந்த தேவ உடம்பரத்தை ஸ்தாபிதம் செய்யும் வரையில் நான் ஓயப்போவதில்லை. ஆம்ராவின் குரல் அந்த பகல் வேலையினும் அமானுஷத்தை எதிரொலித்தது. என்ன செய்ய போகிறாய் ஆம்ரா? சற்றே பதற்றத்துடன் கேட்டான் மகிந்தா. நான் இலங்கை வரப்போவதில்லை. இங்கிருந்து சேர நாட்டிற்கு தப்பிவிடப் போகிறேன். அங்கே எனக்கு தெரிந்த கலைகளை வளர்க்கப் போகிறேன் கலகலவென்று சிரித்தபடி கூறினாள். அன்று இரவு திவ்யபாதாவின் தலைமையில் அனைவரும் முக்கூடலில் இருந்து மாவிளக்கைக்கு புறப்பட்டனர். ஓடத்தினில் ஏறுவதற்கு முன்பாக தன்னை சுற்றி நோக்கினாள் சங்கமித்தா. தந்தை அசோகனும் புத்தகய தலைவர் புத்த மந்தாவிற்கும் அளித்திருந்த வாக்கினை நிறைவேற்றாமல் தான் இலங்கைக்கு புறப்படுகிறாள். இவள் இருவருக்கும் அனுப்பிய தகவலுக்கு எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. அசோகன் திரவரம் ஏற்று தக்ஷசீலம் சென்று விட்டதாகவும் புத்த மந்தா திசரக்காவினால் கொல்லப்பட்டதாகவும் தூதன் மூலம் தகவல் வந்தது. சங்கத்தின் புதிய தலைமை பிக்குவாக பத்மசீலர் பொறுப்பேற்றதையும் அறிந்திருந்தனர். தற்போது இலங்கைக்கு பலவந்தமாக விரட்டியடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கிருந்தபடி தேவ உடம்பர மரத்தை தேட சிலையை கண்காணிக்க வேண்டியதுதான். மனதிலும் நினைத்தவள் ஜாடையாக சகோதரன் மகிந்தாவை நோக்கினாள். நமது குழாமில் நாட்டியக்காரி ஆம்ரபாலியில் காணவில்லையே. கண்களால் அவன் கேட்க
அவனுக்கு மட்டும் கேட்கும்படியாக மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அவள் சேர நாட்டுக்கு தப்பிச் செல்கிறாள். அங்கிருந்தபடி நமக்கு தேவையான பணிகளை செய்து கொண்டிருப்பாள். சங்கமித்தா ஓடத்தில் ஏற அவளை தொடர்ந்து அவள் கணவன் அக்ரி பிரம்மா, மகன் சுமனா மற்றும் பௌத்த பிக்குகள் ஓடத்தில் ஏறினார்கள். மா விளக்கை துறைமுகத்தை விட்டு ஓடம் இலங்கைக்கு புறப்பட்டது. கிருஷ்ணபாதன் நமது நாட்டில் காலை பதித்த வேலைதான். நமக்கு சிங்கக்குட்டியை போன்ற மகன் பிறந்திருக்கிறான். சுலோச்சனா தங்கத்தொட்டிலில் கை கால்களை உதைத்தபடி விளையாடி கொண்டிருந்த தனது மகனை பெருமிதத்துடன் பார்த்தாள். திருலோச்சனும் பரமானந்தத்தில் மூழ்கியிருந்தான். பச்சை சார்த்திய அத்திமலையானிடம் பிள்ளை வரம் வேண்டியது வீண் போகவில்லை. இதோ அவனது குலக்கொழுதும் பல்லவ ராஜ்யத்தின் வருங்கால வாரிசும் தங்கத்தொட்டிலில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. கை கால்களை உதைத்தபடி பார்வை நிலைப்படாமல் சுற்றும் முற்றும் நோக்கி கொண்டிருந்த தனது குழவியை நோக்கினான். இதென்ன குழந்தையின் நெற்றியில் இவ்வளவு நீண்ட சுட்டியை சூடியிருக்கிறார் சுலோச்சனா? வியப்புடன் அந்த சுட்டியை நோக்கினான். சுவர்ண சுட்டியினில் கருநீலக்கல்லை பதித்திருக்க சுற்றி கருக மணிகளின் வேலைப்பாடுகளுடன் மிகவும் அழகாக காட்சி தந்தது அந்த சூடாமணி. குழந்தையின் நெற்றியை மறைத்து கொண்டிருந்தது. தேவி, குழந்தைக்கு ஏன் இவ்வளவு பெரிய சூடாமணியை அணிவித்திருக்கிறாய்? காண்பதற்கு மிகவும் கனமாக தோன்றுகிறது. குழந்தைக்கு வேதனையை தரப்போகிறது, திருலோச்சனன் கூறினான். ராஜகுருவின் உத்தரவு, சுலோச்சனா கூற வியப்புடன் அவனை பார்த்தான். அவனிடம் விளக்கி கூறுவதற்கு அதுவே தக்க தருணம் என்பதை புரிந்து கொண்ட பரத்வாஜ சதகரணி மன்னனின் பின்பாக வந்து நின்று அவனது செவிகளில் கிசுகிசுத்தார். மன்னா, தாங்கள் முக்கண்கள் கொண்ட அத்தி இலையினை பெருமானுக்கு சமர்ப்பித்த பலன் அந்த ஒத்தாடை முக்கண்ணனை தங்கள் மகனாக பிறந்திருக்கிறான். சற்றே அந்த சுற்றியை விளக்கி பாருங்கள் என்றார். திருலோச்சனன் குழந்தையின் நெற்றியில் தனது வலிமை மிகுந்த கரத்தினை மிருதுவாக எடுத்துச் சென்று குழந்தையின் நெற்றியில் கை வைத்து அதன் சுற்றியை சற்றே விளக்கியவன் அதிர்ந்து போனான். பரமசிவனின் நெற்றியில் துளங்கும் மூன்றாவது கண் போன்று குழந்தையின் நெற்றியிலும் கண்ணை போன்ற ஒரு அடையாளம் தென்பட்டது. ராஜகுருவே, என்ன இது? அத்தியூரான் தனது சகோதரியின் கணவன் ஒத்தாடையானையே உமக்கு மகனாக அனுப்பியுள்ளான். இளவரசனின் நெற்றியில் மூன்றாவது கண்ணாக திகழ்கின்றது இந்த தழும்பு. மகேஸ்வரனை போன்று இந்த பல்லவத்தை விரிவு செய்து ஆளப்போகின்றான். அவன் முக்கண்ணனின் அவதாரமே. எனவேதான் அவனை திரிநேத்திர உதயகுமார பல்லவன் என்று அழைப்போம். முக்கண்ண இளந்திரையன் தொண்டைமான் என்று தமிழகம் அவனை புகழும். அனல் பார்வையால் எதிரிகளை துவம்சம் செய்ய போகும் உங்கள் மகனின் நெற்றி தீட்சண்யத்தை குளிர்விக்கவே நீலக்கல் சூடாமணியை அணிவிக்க சொன்னேன். பரத்வாஜ சதகரணி கூறியதும் புலங்காகிதத்துடன் தனது மகனை கையில் எடுத்துக்கொண்டான் திருலோச்சனன். முக்கண்ண இளந்திரிய தொண்டைமான், தனது மகனது பெயரை மூன்று முறை உச்சரித்தான் திருலோச்சனன். கரிகாலன் அரியணையை கைப்பற்றி விட்டான். மாமன் இரும்பிடை தலையார் அவனது உரிமைகளை பெற்றுத்தர பெரும் போரையை நடத்தி சேரன் பாண்டியர்களின் கூட்டு சதியை முறியடித்திருந்தார். கரிகாலன் பதவி ஏற்றதும் முதலில் பரசலூர் அக்ரஹாரத்தில் அந்தன பெண்மணி வேடத்தில் பதுங்கியிருந்த தனது தாய் நறுங்குழ நாச்சியை பூம்பட்டினத்திற்கு அழைத்து வந்தான். கரிகாலன் பதவி ஏற்பதை கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள் நாய்ச்சி. அன்னையின் பாதங்களை விழுந்து ஆசை வாங்க கரிகாலா, இரும்பிடை தலையார் கரிகாலனிடம் கூறினார். தனது பாதங்களை நோக்கி குனிந்த கரிகாலனை பதைபதைப்புடன் தடுத்து நிறுத்தினாள் நாய்ச்சி. மகனே, எவ்வளவு பெரிய சாதனையை செய்துவிட்டு எனது காலில் விழுகின்றாய்! ஆசி வாங்கும் போது கூட நீ தலைவணங்கவே கூடாது. உன்னை சுற்றிலும் எதிரிகள் இருப்பதை அறியமாட்டாயா? நாய்ச்சியின் கண்களில் நீர் உருண்டோடியது. சகோதரி, எதிரிகள் அனைவருமே சுவாசத்தை வெளியிடக்கூட பயந்து பதுங்கி இருக்கின்றனர். உனது மகனை என்ன நினைத்தான்? கலைமகள், அலைமகள், மலைமகள் ஆகிய மூன்று தேவிகளும் கரிகாலனின் செவிலிகளாகவே திகழ்கின்றனர். இரும்பிடர் தலையார் கூறினார். சரியாக பணியாளர் செங்கோடன் உள்ளே வந்தான். மன்னவா, கவிஞர் ருத்ராட்சர் வந்திருக்கிறார், அவரை அழைத்து வா. இரும்பிடர் தலையார் கூற இளந்திரியன் அகன்றான். கவலை தோய்ந்த முகத்துடனும் கலங்கிய கண்களுமாய் உள்ளே வந்த ருத்ராட்சரை தியப்புடன் பார்த்தனர் இரும்பிடர் தலையாரும் நாய்ச்சியும். புலவரே, முகத்தில் ஏன் இந்த கவலை? தங்கள் மனதை வருத்தும் நிகழ்வு யாது? நாய்ச்சிதான் கேட்டாள். பரசலூர் அக்ரஹாரத்தில் அந்தன பெண்ணாக இவளை மாற்றி இவளை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றியது புலவர் பெருமான் தானே? பாலகன் கரிகாலனை கிருஷ்ணபாதன் என்கிற அந்தன சிறுவனாக வேடமிட்டு முக்கூடல் கடிகைக்கு அழைத்துச் சென்று கல்வியை போதிக்கச் செய்தது அவர்தானே? இனி அவரது நலத்தை இவர்கள்தானே பேண வேண்டும்? ருத்ராட்சர் கரிகாலனை சற்று நேரம் உறுத்து பார்த்தார். பின்பு இரும்பிடர் தலையாரை நோக்கினார். திருலோச்சன பல்லவன் மரணப்படுக்கையில் கிடக்கிறான். அவனது மகன் உதயகுமாரனை தொண்டைமான் இளந்திரையனாக பல்லவ அரியணையில் அமர்த்த தலைமை அமைச்சர் கோல விக்ரமரும் ராஜகுரு பரத்வாஜ சதகர்ணியும் முடிவு செய்துவிட்டனர். ருத்ராட்சர் கூறினார். எனது தம்பி அரியணை ஏறப்போகின்றானா? அம்மா, நான் உடனே எனது தம்பியை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். கரிகாலன் களிப்புடன் அன்னையை நோக்கினான்.
ஆம் சகோதரரே, நானும் எனது தங்கை அனிமா கோதையை பார்த்து நாளாகிவிட்டது. மேலும் கரிகாலன் அரியணை ஏறியதும் அத்திமலை தேவனுக்கு பூசனைகள் செய்வதாக நேர்ந்திருக்கிறேன். நாம் அனைவரும் ஒத்தாடைக்கு செல்வோமா? நாய்ச்சி கேட்க இரும்பிடர் தலையார் அவளுக்கு பதில் கூறாமல் தொடர்ந்து ருத்ராட்சின் முகத்தையே நோக்கி கொண்டிருந்தார். புலவரின் கவலை தோய்ந்த முகத்திற்கு காரணத்தை அறிய வேண்டுமே என்கிற பதற்றம் அவரிடம் காணப்பட்டது. இரும்பிடர் தலையாரே, நான் மேற்கொண்ட அத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அனர்த்தமாகிவிட்டன. இளந்திரியனை வளர்க்கும் பொறுப்புகளை தனது ரகசியாதிக்ருதன் பரமேஸ்வரின் வசம் ஒப்படைத்து விட்டார் கோலவிக்ரமர். அனிமா கோதை வசம் அவளது மகனை ஒப்படைத்தால் அவர் தனது தமக்கியின் சொல்படி கேட்டு நடப்பாள். பல்லவ தேசத்தின் கட்டுப்பாடு சோழ நாட்டில் இருக்கும் என்று கருதி இங்கரம் செய்திருக்கின்றனர். அந்த பரமேஸ்வரன் ஒரு நச்சுப்பாம்பு. சோழர்களையும் கரிகாலனையும் பரம வைரிகளாக கருதுபவன். இந்த பரமேஸ்வரன் வேறு யாரும் அல்ல, நமது இளஞ்சே சென்னிக்கு துரோகம் விளைவித்த அவனது சிற்றப்பன் மகன் ஆதி வளவனின் மகளை மனம் புரிந்து கொண்டு இருப்பவன். அவன் வசம் நமது இளந்திரியன் இருப்பது சோழத்திற்கும் பல்லவத்திற்கும் உள்ள நல்லுறவை பாதிக்கும் என்று கவலைப்படுகிறேன். புலவர் கூறியதும் இரும்பிடை தலையாரின் முகம் இருளடைந்தது. அண்ணன் கரிகாலனையும் தம்பி இளந்திரியனையும் இணைத்து பலம் கொண்ட ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி புலவர் ருத்ராட்சரை அவ்வப்போது ஒத்தாடைக்கு அனுப்பி அனிமா கோதைக்கு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்தார். இப்போது நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது என்கிறாரே புலவர். தங்கை நாய்ச்சியை நோக்கினார் இரும்பிடரார். நாய்ச்சி, நீ அவசியம் ஒத்தாடை அரண்மனைக்கு செல்ல வேண்டும். நீயும் கரிகாலனும் இளந்திரையனுடன் பேசி அவனை மீண்டும் அனிமா கோதையின் வசம் ஒப்படைக்க வேண்டும். நான் அங்கே சென்றால் எனது விஜயம் அரசியலாக்கப்படும். நீ அத்திமலையான் ஆலயத்தில் பூசனைகளை செய்ய சென்றால் கேள்விகள் எழாது, இரும்பிடரார் கூறினார். நல்ல யோசனை. எவ்வளவு விரைவாக இளந்திரியனை பரமேஸ்வரின் வசமிருந்து மீட்கின்றோமோ அவ்வளவு நன்மைகள் அவனுக்கு உண்டாகும், ருத்ராட்சர் கூறினார். ஆனால் பரமேஸ்வரின் முழு கட்டுப்பாட்டினில் ஏற்கனவே வந்துவிட்டிருந்தான் இளந்திரையன். கரிகாலனிடம் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இளவரசே. பாண்டியர் சேரர்களை வென்று அரியணை ஏறியிருக்கும் அவன் வடபுலம் பக்கம் தனது பார்வையை செலுத்துவான். நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். பரமேஸ்வரன் விஷ விதையை இளந்திரியனின் மனதில் விதைத்தான். கரிகாலன் எனது பெரியம்மாவின் மகன், எனக்கு எதிராக படை திரட்டுவானா? சந்தேகத்துடன் வினவினான் இளந்திரையன். நீங்கள் சகோதரராக இருக்கலாம், ஆனால் பல்லவ அரியணைக்கும் உரியவர் தாங்கள். அதை மனதில் கொள்ளுங்கள். தங்கள் மீது உள்ள பாசத்தை விட உங்கள் அரியணையின் மீது கரிகாலன் அதிக பாசம் கொண்டிருக்கலாம் அல்லவா? பரமேஸ்வரின் தூண்டிலில் சிக்கியது பல்லவ மீன். ஆம், நீங்கள் கூறுவதும் சரிதான். விழிப்புணர்வுடன் இருப்பதில் தவறில்லைதான். ஆனால் நான் முக்கண்ணன், எனது நெற்றியில் கண் உள்ளது. ஒத்தாடை ஈஸ்வரனின் அருளால் பிறந்தவன். ஏன், என்னையே ஒத்தாடையானின் அவதாரம் என்றே கூறுகிறார்கள். எனக்கு எதிராக நிற்பவர்களை எனது நெற்றிக்கண்ணால் எரிப்பேன். பாலகன் இளந்திரியன் எக்காலத்துடன் கூவினான். தனது விஷம் மருந்து வேலை செய்ய துவங்கிவிட்டதை கண்ட பரமேஸ்வரன் முழு திருப்தியுடன் இளந்திரியனின் கையை பிடித்தான். வாருங்கள் இளவரசே, மற்போர் பயிற்சிக்கு செல்வோம் என்றவன் சடார் என்று ஏதோ நினைவுக்கு வந்தது போன்று இளந்திரையனின் முன்பாக மண்டியிட்டு அவனது செவிகளில் கிசுகிசுத்தான். இளவரசே, உங்கள் தந்தை மரணப்படுக்கையில் கிடக்கிறார். நீங்கள் அரியணை ஏறும் பருவம் இன்னும் வரவில்லை. இந்த தருணத்தில் நமது நாட்டில் குழப்பத்தை உண்டு செய்து நம்மை கரிகாலன் வீழ்த்தக்கூடும். கரிகாலன் குமாரன் தான் என்றாலும் அவனுக்கு பக்கபலமாக இருப்பவர் உங்கள் மாமன் இரும்பிடர் தலையார். அவருக்கு தேவையான ஒரு பொக்கிஷம் நமது நாட்டில் உள்ளது. அந்த பொக்கிஷத்தை சோழ நாட்டிற்கு எடுத்துச் செல்ல அவர் ரகசியமாக திட்டம் தீட்டி வருகிறார். அந்த பொக்கிஷத்தை இழக்காமல் காவல் காக்க வேண்டும், பரமேஸ்வரன் கூறினான். அது என்ன பொக்கிஷம்? வியப்புடன் கேட்டான் இளந்திரியன். வேறு என்ன, உலக ராஜ்யங்களை நம் வசம்படுத்தும் அத்திமலை தேவனின் சிலைதான் அந்த பொக்கிஷம். பையத்திலேயே தற்போது நம்மிடம் மட்டுமே தேவ உடும்பர மரத்தினால் செய்யப்பட்ட மூர்த்தம் உள்ளது. அந்த சிலையை வைத்திருப்பவர்களை எதிரிகளால் ஜெயிக்க முடியாது. பலங்களை அள்ளித்தரும் தெய்வம் அத்திமலை தேவன். எனவே தான் இரும்பிடை தலையார் அதனை அடைய துடிக்கிறார். கரிகாலனை உலக சக்கரவர்த்தியாக திகழச் செய்ய வேண்டும் என்கிற வெறி அவருக்கு. பரமேஸ்வரன் மூளை செலவை செய்து இளந்திரியன் மனதில் அவனது அண்ணன் கரிகாலன் மீதும் மாமன் இரும்பிடர் தலையார் மீதும் வன்மத்தை வளர்த்தான். அத்திமலையானை நெருங்கினால் கரிகாலனையும் இரும்பிடராரையும் எனது நெற்றிக்கண்ணால் எரித்துக் கொள்வேன், சபதம் செய்தான் இளந்திரையன். மற்போர் பயிற்சி முடிந்து இளந்திரையன் அரண்மனையில் மீண்டும் கொண்டு விடுவதற்காக ரதத்தினில் சென்றான். ராஜ வீதி வழியாக சென்று ஒத்தாடை அரண்மனைக்குள் ரதம் நுழைந்த போது சரியாக புறவி ஒன்றில் சோழநாட்டு தூதுவன் ஒருவன் எதிர்பட்டான். கோல விக்ரமிடம் தூதுவர் செல்ல பரமேஸ்வரன் அரண்மனைக்கு செல்லாமல் ஒத்தாடையான் ஆலயத்தில் மறுபுறத்தில் இருந்த கோல விக்ரமனின் மாளிகையை நோக்கி சென்றான். ஓலையை படித்து முடித்த கோல விக்ரமர் யோசனையுடன் விட்டத்தை நோக்க சரியாக உள்ளே நுழைந்தனர் பரமேஸ்வரனும் இளந்திரையனும். இளவரசனை கண்ட கோல விக்ரமர் அவசரமாக எழுந்தார். அத்திமலையானை தரிசிக்கவும் தனது சிற்றனையை காணவும் சோழ மன்னர் கரிகாலனும் அவரது தாயார் அரசியார் நறுங்குழல் நாச்சியாரும்
வரும் ஏகாதசி அன்று ஒத்தாடை வர இருக்கிறார்கள். கோல விக்ரமரின் குரல் உணர்ச்சியின்றி ஒலித்தது. இளவரசே, நான் கூறியது உண்மையாகி போனது பார்த்தீர்களா என்பது போன்று பரமேஸ்வரன் இளந்திரேனை நோக்க, அவன் யோசனையுடன் தனது நெற்றியில் இருந்த மூன்றாவது கண்ணாக திகழ்ந்த வடுவினை தனது சுட்டு விரலால் வருடிக்கொண்டான். திருலோச்சன பல்லவன் மஞ்சத்தினில் படுத்தபடியே தான் மன்னனாக ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருந்தான். சுலோச்சனா அவன் அருகே அமர்ந்து அவனுக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தாள். கோல விக்ரமர் மன்னனை சந்தித்து அன்றாடம் நாட்டு நடப்புகளை பற்றி விவரித்து வந்தார். தனது தமக்கை நறுங்குழல் நாய்ச்சி ஒத்தாடை வரவிருப்பதாக கோல விக்ரமர் கூறியதும் சுலோச்சனா அகமகிழ்ந்தார். அவளது மனநிலைக்கு ஆறுதல் மொழிகளை கூறுவதற்கு கூட மனிதர் இல்லை. இந்நிலையில் மகன் இளந்திரியன் என்கிற உதய சாகரனை கவனிப்பதற்கும் அவகாசம் இல்லாமல் கணவனுக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தாள். தமக்கை அருகில் இருந்தால் இளந்திரியனை அவள் வசம் ஒப்புவிக்கலாம். பரமேஸ்வரன் இளஞ்சை சென்னியின் மீதும் அவனது மகன் கரிகாலனின் மீதும் வன்மம் கொண்டிருந்தான். அந்த வன்மத்தை இளந்திரியனின் மனதினுள் விஷவித்தாக விதைத்திருந்தான். ஒரு நாள் இளந்திரியன் உறங்கிவிட்டானா என்பதை காண்பதற்காக அவன் நித்திரை செய்து கொண்டிருந்த அறையினுள் நுழைந்தாள் சுலோச்சனா. அவன் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான். கணவனுக்கு பணிவிடை செய்யவே காலம் போதவில்லை என்கிற போது மகனை எங்கே கவனிப்பது என்கிற ஆதங்கத்தினை அனல் பெருமூச்சாக வெளியிட்ட சுலோச்சனா குனிந்து அவனது நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அவன் மஞ்சத்தை விட்டு நீங்கி இரண்டடிகளே நடந்திருப்பாள். அப்போது திடீரென்று இளந்திரியனின் கணீர் என்ற குரல் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி நோக்கினாள். முக்கண்ணன் ஈசனாகிய நான் ஈரேழு லோகங்களையும் எனது கொடியின் கீழ் கொண்டு வருவேன். ஒத்தாடையான் ஈசனே திருலோச்சனின் மகனாக முக்கண்ணன் தொண்டைமான் இளந்திரையனாக அவதரித்திருக்கிறேன். என்னை எவராலும் வெல்ல முடியாது. சேர சோழ பாண்டியர்களாகிய மூவருமே இந்த பல்லவனின் சக்தியை உணர்ந்து என்னை பணிய வேண்டும். குறிப்பாக வளங்களை வாரித்தரும் தேவர்களுக்கெல்லாம் அரசன் ராஜ்ய தேவன். அத்திமலையானை அபகரிக்க சூழ்ச்சி செய்யும் கரிகாலனை ஒழிப்பேன். அவனது உயிரை நீக்கியாவது அத்திமலையானை காப்பேன் என்று உறக்கத்தின் உடைய இளந்திரியன் பிதற்றிக் கொண்டிருக்க உறைந்து போனான் சுலோச்சனா. உறங்கும் போதே இவ்வளவு வன்மமா? கரிகாலனுக்கு எதிராக விஷ ஊசியினை இளந்திரேனது குருதியிடம் அன்றாடம் செலுத்தி வந்ததன் வினை என்பதை புரிந்து கொண்டாள் சுலோச்சனா. திருலோச்சனன் மஞ்சத்தை விட்டு நகர முடியாத நிலையில் கிடக்க இவள் யாரிடம் உதவி கோருவாள்? தலைமை அமைச்சர் கோல விக்ரமரும் இவளுக்கு அனுசரணையாக பேசுவது போல பேசிக்கொண்டு மரபில் பரவேஸ்வரனுக்கு ஆசி வழங்கி கொண்டிருப்பதாக அறிந்திருந்தாள். ராஜகுரு பரத்வாஜ சதகரணியும் ஜோதிட ரீதியாக நாட்டில் குழப்பங்கள் விளையும் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறாரே தவிர பிரச்சனைகள் தீர்க்க உபாயம் ஒன்றையும் கூறமாட்டேன் என்கிறார். கணவன் திருலோச்சனின் மரணம் எந்த தருணத்திலும் சம்பவிக்கும் என்பதை இவளே உணர்ந்திருந்தாள். அது குறித்து கணிக்க ராஜகுருவின் ஜோஷியம் தேவையில்லை. ஆனால் மகன் இளந்திரியனின் எதிர்காலம் குறித்து அவர் கணித்ததுதான் இவளுக்கு கவலையை தந்தது. தன்னை ஈசனாக எண்ணி இருமாந்திருக்கும் இளந்திரையன் கரிகாலனோடு போர் புரிவான் என்று அவர் கூறிய போது இவளுக்கு நகைக்கவே தோன்றியது. அண்ணனுக்கு எதிராக தம்பி போர் புரிவானா? உங்கள் நவகிரகங்களுக்கு சற்றே ஓய்வு கொடுங்கள். தொடர்ந்து பணியாற்றுவதால் அவர்களின் சித்தம் கலங்கிவிட்டது போலும் என்று சற்றே காட்டத்துடன் பதில் தந்திருந்தாள். ஆனால் இங்கே நடப்பது என்ன? கரிகாலனின் மீது இவ்வளவு வன்மத்தினை கொண்டிருக்கிறானா இளந்திரியன்? ஐயோ, இதனால் எவ்வளவு அனர்த்தங்கள் உண்டாகப் போகின்றதோ! பாவம் கரிகாலன் பிறப்பதற்கு முன்பே தந்தையை பறிகொடுத்து விட்டிருந்தான். கர்ப்பத்தில் அவனை சுமந்த போதே பல அவச்சொற்களுக்கு இலக்காகி இருந்தால் நறுங்குழன் நாய்ச்சி. இளஞ்சே சென்னியின் சிற்றப்பனின் மகன் ஆதி வளவன் அவளை பற்றி பரவ செய்த அவதூறுகளை மனதிலும் கர்ப்பத்தில் கரிகாலனையும் சுமந்து கொண்டு உடலாலும் மனதாலும் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருந்தாள். வேளிர் நாங்கூர் இளவரசிகளாக நாய்ச்சியும் அனிமாவும் இணைபிரியாமல் தான் இருந்தன. இளஞ்சே சென்னி வேட்டையாடியபடி வர அவனது பார்வையில் சிக்கினாள் நறுங்குழல் நாய்ச்சி. கண்டதும் காதல் மலர்ந்தது. தனது காதலை ஏற்றுக்கொள்ளும்படி நாய்ச்சி வேண்டிய போது தனக்கு எதிரிகள் அதிகம் என்பதாக இளஞ்சே சென்னி கூறியதாக நாய்ச்சி வந்து கூறினாள். எதிரிகள் அதிகமாக உள்ளவனையே தான் மணக்க விரும்புவதாக தனது சகோதரன் இருமிடர் தலையாரிடம் கூறியிருந்தாள். திருமணமும் நடந்தேறியது. கர்ப்பமூற்றிருந்த தமக்கைக்கு உதவியாக வந்திருந்தாள் அனிமா கோதை. இளஞ்சே சென்னி இருங்கோவன் என்பவனால் கொல்லப்பட்டுவிட கர்ப்பிணியான நறுங்குழ நாய்ச்சியை பற்றி ஆத்திவளவன் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருந்தான். தனக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் தனது தங்கையின் வாழ்வினை பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக சகோதரன் மற்றும் ருத்ராட்சர் மூலம் அவளை திருலோச்சன பல்லவனுக்கு திருமணம் செய்து வித்திருந்தாள். தமக்கியின் சோக வாழ்க்கை மனதின் ஓரத்தில் சுலோச்சனாவை வரித்து கொண்டுதான் இருந்தது. மகன் இளந்திரியன் தனது பெரிய அன்னையுடனும் அண்ணன் கரிகாலனுடனும் நள்ளிரவு கொண்டிருப்பான் என்று இவள் எதிர்பார்க்க நடப்பது என்ன? அத்திமலையானை கரிகாலன் அபகரிக்க முயன்றால் அவனை கொல்வேன்.
உறக்கத்தில் இளந்திரையன் வெளிப்படுத்திய வன்மம் சுலோச்சனாவை திடுக்கிட வைத்தது. ஒத்தாடைக்கு வரும் தமக்கை நாய்ச்சியையும் அவள் மகன் கரிகாலனையும் இளந்திரையனோடு நன்கு பழக வைத்து அவன் மனதில் பரமேஸ்வரனால் விதைக்கப்பட்ட அந்த கசப்புணர்வு அடியோடு நீக்க வேண்டும் என்று எண்ணியபடி தனது கணவனின் அறையை நோக்கி நடந்தாள். எச்சரிக்கை இளவரசே, அவனோ கரிகாலன், நீரோ முக்கண்ணன். நெற்றியில் உள்ள கண்ணும் கறிக்கட்டை காலும் எங்கனம் சமமாகும்? கண் நோக்கும் திசையில் கால் பாய வேண்டுமே தவிர கால் செல்லும் திசையில் கண் செல்லக்கூடாது. கோல விக்ரமர் கூற பரமேஸ்வரன் தனது பங்குக்கு இளந்திரையனின் செவியில் கிசுகிசுத்தான். உங்களை தொண்டை நாட்டு அரியணையில் அமர வைக்க நாங்கள் தயாராகும் நிலையில் எதற்காக கரிகாலனும் அவனது தாயும் அவசரமாக இங்கே வர வேண்டும்? நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் அரசரை காண பல்வேறு சந்தர்ப்பங்கள் கிட்டியும் வராதவர்கள் இப்போது வருவானேன்? பரமேஸ்வரன் கூற இளந்திரையனின் மனதில் சந்தேகம் பரவியது. நான் வேண்டுமென்றால் அவர்களை சந்திக்காமல் இருந்து விடட்டுமா? இளந்திரையன் கேட்க கோல விக்ரமர் வெற்றி புன்னகையுடன் பரமேஸ்வரனை நோக்கினார். அது தவறு இளவரசே, கரிகாலன் சோழ நாட்டு மன்னன். உங்களால் அவனை தவிர்க்க முடியாது. நிச்சயம் தாங்கள் அவனை சந்திக்க வேண்டும். ஆனால் உங்களது மூன்றாவது கண்ணை நன்கு திறந்து அவனை பஸ்மமாக்கி விடுங்கள். தாங்களும் மன்னனாகப் போகிறீர்கள், அதனை நினைவினில் கொள்ளுங்கள் பரமேஸ்வரன் கூறினான். அவனது இலக்கு நமது அத்திமலையான் சிலை. அத்திமலையானை வைத்திருப்பவர்களுக்கு தோல்வியே கிடையாது என்று அறிந்திருக்கிறான். நமது முக்கூடல் கடிகையில் நமது ராஜகுருவிடமே கிருஷ்ணபாதன் என்கிற பெயரில் பாடம் பயின்றிருக்கிறான். அத்திமலையானின் அருளால் திக் விஜயம் செய்து உலகையே தனது சோழக்குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் கருத்துக்களை சுவடியில் பதித்திருந்தானாம். இந்நிலையில் தாயும் மகனும் அத்திமலையானுக்கு பூசனைகள் செய்வதற்காக இங்கே வருகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது எனக்கு கரிகாலனின் மீது சந்தேகமாக இருக்கிறது. கோல விக்ரமர் கூற இளந்திரையன் யோசனையுடன் இப்படியும் அப்படியுமாக உலவ துவங்கினான். அரசனாவதற்கு அடையாளமே அதுதானே. நடந்து கொண்டே யோசித்தால் நல்ல யோசனை உடன் நடக்கும். அமர்ந்து கொண்டே யோசித்தால் சிந்தையும் அமர்ந்துவிடும். கிடந்து கொண்டே யோசித்தால் யோசனை கிடப்பில் போடப்படும். எனவேதான் அரசர்கள் நடைபயின்று கொண்டே யோசிப்பார்கள் போலும். நான் அவனை சந்திக்கிறேன், ஆனால் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பேன் இளந்திரையன் கூறினான். உனது மூன்று கண்களால் அவனை எச்சரிக்கையுடன் அளவிடு. எங்களது நான்கு கண்களால் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறோம் பரமேஸ்வரன் கூறினான். ராஜ வீதியை மிக ஆடம்பரமாக அலங்கரிக்க செய்திருந்தாள் சுலோச்சனா. தமக்கை வருகிறாள் என்கிற குதூகலத்தில் தானே முன்னின்று வரவேற்பு ஏற்பாடுகளை கவனித்திருந்தாள். கோல விக்ரமரும் பரமேஸ்வரனும் உரிய வரவேற்பு ஏற்பாடுகளை செய்வார்களோ மாட்டார்களோ என்கிற கவலையில் தானே அவற்றினை மேற்பார்வையிட்டிருந்தாள். ராஜ வீதி எங்கும் நந்தி கொடிகளும் புலிக் கொடிகளும் படபடுத்து கொண்டிருந்தன. தென்னை பந்தலில் கமுகு மற்றும் மாவிலை தோரணங்களுடன் அத்தி இலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. நறுமண புஷ்ப மாலைகள் ஆங்காங்கே தொங்கவிடப்பட்டிருந்தன. கவரிகளை ஏந்தியிருந்த யானைகள் இரு பக்கங்களிலும் நிறுத்தப்பட்டிருந்தன. ஒத்தாடை அரண்மனை வாயிலில் பதவியேற்ற பிறகு மன்னனாக வரும் கரிகாலனை துதித்து கவிப்பாட புலவர்கள் வண்ண தலைப்பாகைகளுடனும் கைகளில் சுவடிகளுடனும் காத்திருந்தனர். அருகே இருந்த மேடையில் சுலோச்சனாவும் இளந்திரையனும் காத்திருந்தனர். இளந்திரையன் மிகவும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தான். வரப்போகும் கரிகாலனை விட தாங்கள் கம்பீரமாகவும் அழகாகவும் காட்சியளிக்க வேண்டும் என்று கூறி பரமேஸ்வரன் அவனை படோபடமாக அலங்கரிக்க ஏற்பாடுகளை செய்திருந்தான். சுலோச்சனாவுக்கு தனது மகனின் அலங்காரம் அதீதமாக பட்டாலும் அவன் கரிகாலனை வரவேற்க வந்து நின்றதே பெரிய விஷயமாக தோன்றியதால் கருத்து ஒன்றும் கூறாமல் மௌனத்தை கடைபிடித்தாள். கரிகாலன் மீது கொண்டுள்ள வன்மத்தினால் அவனை வரவேற்க இளந்திரியன் வரமாட்டான் என்றே நினைத்திருந்தாள். தொலைவில் துந்துபி முழங்கியது. கரிகாலனும் நாய்ச்சியும் வந்து கொண்டிருந்தனர். அம்மா, கரிகாலன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனது தந்தை இளஞ்சேச்சென்னி இறந்து விட்டாராமே, இளந்திரியன் கேட்க துணுக்குற்றாள் சுலோச்சனா. யாரோ கற்றுத்தந்த பாடம் என்பதை புரிந்து கொண்ட சுலோச்சனா மகனை நிதானமாக பார்த்தாள். நீ யார் உதயசாகரா? முக்கண்ணனின் மகன், ஈசனின் அவதாரம் இளந்திரையன் கர்வத்துடன் கூறினான். சுலோச்சனா நகைத்தாள். மகனே, நீ யார் என்று நான் கேட்டவுடன் திருலோச்சன பல்லவரின் மகன் என்று நீ கூறவில்லை, ஈசனின் மகன் என்றே கூறினாய். உனது தகப்பன் மன்னர் பெருமான் என்றுதானே நான் கூறினேன்? நீ உன்னை ஈசனின் மகன் என்கிறாயே, உனது பிறப்பின் மீது உனக்கென்ன அவநம்பிக்கை? தாய் என்பது நம்பிக்கை. தகப்பன் யார் என்பதை தாய் உரைப்பதால் மட்டுமே சேய் தந்தையை நம்புகிறது. நான்கு வருடங்களாக பிள்ளை இல்லாத எங்களுக்கு பிறந்த உன்னை ஈசனின் மகன் என்கிறாய். அப்படி இருக்க கரிகாலனின் பிறப்பை ஏன் கொச்சைப்படுத்துகிறாய்? இது யார் போதித்த பாடம் என்று எனக்கு தெரியும். நீ எப்படி தெய்வ குழந்தை என்று நம்புகிறாயோ, எனது மூத்த மகன் கரிகாலனும் தெய்வ குழந்தைதான். உன்னை சுமப்பதற்கு முன்பாகவே இந்த இரு கைகளும் அவனை ஏந்தி சுமந்துள்ளன. தவறு மகனே, உனது பெரிய அன்னையை பற்றி இன்னொரு முறை அவதூறு பேசாதே. காட்டத்துடன் கூறினாலும் பணித்து விட்டிருந்த தனது கண்களை சேலை முந்தானையால் துடைத்து கொண்டாள் சுலோச்சனா.
நாய்ச்சியையும் கரிகாலனையும் சுமந்து கொண்டு வந்த ரதம் இவர்கள் நின்ற மேடையின் அருகே வந்து நிற்க இருவரும் நிதானமாக நடந்து வந்து மேடையில் ஏறினர். தமக்கையும் தங்கையும் பாய்ந்து வந்து ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டனர். அவர்கள் பாச பரிமாற்றத்தை நெகிழ்ச்சியுடன் பார்த்தபடி நின்ற கரிகாலன் பிறகு தனது பார்வையை இளந்திரையனின் பக்கமாக திருப்பினான். தம்பி, வாஞ்சியுடன் நான்கடி எடுத்து வைத்து இரு கைகளை விரித்தபடி நெருங்கி வந்தான் கரிகாலன். அவன் தன்னை அணைத்துக் கொள்வதை தவிர்க்கும் விதமாக அவனது இரு கைகளையும் தனது கைகளால் பற்றி கொண்ட இளந்திரியன், நலமாக உள்ளீரா சோழ மன்னரே என்றான். இதென்ன இளந்திரியா, சோழ மன்னரே என்று ராஜாங்க ரீதியாக பேசுகிறாய்? முதன் முதலில் உன்னை காண வந்துள்ளோம். இரத்தம் அல்லவா பேச வேண்டும், வாய் நிறைய அண்ணா என்றல்லவா அழைக்க வேண்டும். நாய்ச்சி அவனை கடிந்து கொண்டாள். பெரியம்மா, என்ன இருந்தாலும் அண்ணன் மாபெரும் மன்னன், அதுவும் சாதாரண மன்னனா? போரிட்டு தனது உரிமைகளை நிலைநாட்டி கொண்டு இருக்கும் மாவீர மன்னன், அவனை நான் உரிய மரியாதையுடன் அழைப்பதுதானே முறை? இளந்திரையன் கேட்டான். எனக்கு பாதுகாப்பு அளித்தது உனது தந்தையும் தாயும், நான் பதுங்கி இருந்தது உனது நாட்டு முக்கூடல் கடிகை, எனவே என்னை அண்ணா என்று நீ அழைப்பதுதான் முறை என்றபடி இளந்திரியன் என் தயக்கத்தினை பொருட்படுத்தாமல் அவனை இருக அணைத்துக் கொண்டான் கரிகாலன். தொலைவில் நின்று தன்னையே உற்று பார்த்து கொண்டிருந்த கோல விக்ரமரையும் பரமேஸ்வரனையும் நான் என்ன செய்வது என்பது போல பார்த்தான். தம்பி, நான் தங்கப்போகும் மூன்று நாட்களிலும் நீ என்னை விட்டு பிரியவே கூடாது என்றபடி தனது அணைப்பினை இன்னும் இருக்கினான். தொலைவில் நின்ற பரமேஸ்வரனையும் அவனது மனையால் பொன்னுரு குருவையும் சாடையாக பார்த்தான். தனது தந்தை இளஞ்சை சென்னியை இரும்புறையுடன் கொன்ற அவனது சிற்றப்பன் ஆத்தி வளவனின் மகள் அவள் என்பதை புரிந்து கொண்டான். தந்தையை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவனை கொன்றவனின் மகளை காண முடிந்தது. தனது தந்தைக்கு உணவில் நஞ்சினை கலந்து கொடுத்தனர். இப்போது இவன் தம்பிக்கு சிறிது சிறிதாக மனதினில் நஞ்சினை கலக்கின்றனர். உங்களது சதியை முறியடிப்பேன் என்று மனதினுள் சபதம் ஒன்றை செய்தான் கரிகாலன். பழமுதி சோலை என்கிற மாலிருஞ்சோலை மாலை. நரசிங்க பெருமாள் ஆலயம் மலை மேலும் அந்த மலையின் மீது இன்னும் சற்று உயரத்தில் ஸ்ரீ வரதநாராயண பெருமாள் ஆலயமும் கம்பீரமாக நிற்க, நாய்ச்சியும் சுலோச்சனா என்கிற அனிமாவும் தத்தம் மகன்களோடு ஆலய தரிசனம் செய்துவிட்டு வெளியே ஆலய நந்தவனத்தில் அமர்ந்து தங்களது இளமைக்கால நினைவுகளில் மூழ்கியிருக்க, கரிகாலனும் இளந்திரேனும் மலையின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து கிழக்கே தெரிந்த முக்கூடல் கடிகையினையும் மேற்கே தெரிந்த அத்தியூரானின் ஆலய கோபுரத்தையும் வெகு தொலைவில் தென்பட்ட ஒத்தாடை அரண்மனை மடங்களையும் ஒத்தாடையான் ஆலய கோபுரத்தையும் நோட்டம் விட்டு கொண்டிருந்தனர். பாலாற்றின் காற்றும் வேகவதியின் காற்றும் மலையின் உச்சியில் வந்து மோதிக்கொள்ள குமாரர்களுக்கு சுவாசிப்பதே சிரமமாக இருந்தது. ஆனால் தொலைவில் தெரிந்த முக்கூடல் சங்கமம் கண்களுக்கு விருந்தளிக்க சுவாசிப்பதில் உள்ள சிரமத்தினை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எண்ணவில்லை போலும். எப்படி இருக்கிறது பார்த்தாயா எங்கள் தொண்டை நாடு? மாலிருஞ்சோலை மலை மற்றும் முக்கூடல் சங்கமத்தை போன்று ஒரு காட்சி சோழ நாட்டில் கிடைக்குமா? அகம்பாவத்துடன் கரிகாலனை பார்த்தான் இளந்திரியன். கிடையாதுதான், ஆனால் நீ பெருமைப்படும் விஷயம் இதுவாக இருக்கக்கூடாது. காரணம், எங்கள் காவிரி கரையில் கூட இதைவிட அருமையான காட்சிகள் கிடைக்கும். காவிரி புகும் பட்டினத்திற்கு வந்து பார், நீயே புரிந்து கொள்வாய். ஆனால் நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று எங்கள் நாட்டில் இல்லை. அதோ உச்சியில் ஓங்கி உயர்ந்த தீபஸ்தம்பத்துடன் கம்பீரமாக நிற்கிறது பார் உங்களது முக்கூடல் கடிகை. அதை எண்ணித்தான் நீ பெருமைப்பட வேண்டும். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு தந்தமுடைத்து என்பது ஒன்று, உங்கள் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று கூறலாம். நான் அந்த முக்கூடல் கடிகையில் தான் பலகாலம் பதுங்கியிருந்தேன் தெரியுமா? அதோ தெரியும், தீபஸ்தம்பத்தின் உச்சியில் பதுங்கியபடி எனது எதிர்கால திட்டங்களை தீட்டியிருக்கிறேன். நான் மன்னனாக மீண்டும் பதவியேற்க உதவியதே முக்கூடல் கடிகை. மற்றும் நமது அத்திமலை தேவன் தான் தெரியுமா? எனக்கு மட்டும் அனுமனை போன்ற சக்தி இருந்தால் அத்திமலை தேவரின் ஆலயத்தையும் முக்கூடல் கடிகையையும் எனது சோழ நாட்டிற்கு சுமந்து சென்று காவிரி கரையில் அவற்றை நிறுவுவேன். அத்திமலையான் அருள் இருந்தால் போதும், காந்தாரத்தில் துவங்கி பாண்டிய தேசம் வரை எனது சோழக்குடையின் கீழ் கொணருவேன். மெய்மறந்த நிலையில் கரிகாலன் பேசிக் கொண்டிருக்க வெலவெலத்து போனான் இளந்திரியன். அனுமனை போன்று அத்திமலை ஆலயத்தையும் முக்கூடல் கடிகையும் சுமந்து சென்று காவிரி கரையில் வைப்பானாமே? காந்தாரத்தில் துவங்கிய பாண்டிய தேசம் வரை தனது குடையின் கீழ் கொண்டு வருவானாமே? அப்படியென்றால் இடையில் இருக்கும் தொண்டையூர் பல்லவத்தையும் கைப்பற்றுவான் என்றுதானே பொருள்? கோல விக்ரமரும் பரமேஸ்வரனும் கூறியது சரியாக போனது. இவன் அத்திமலை தேவனை கைப்பற்ற அலைகிறான். என்ன பேசுகிறோம் என்பதை தெரிந்துதான் பேசுகிறாயா அண்ணா? மகத நாட்டு அசோகரின் செல்வங்கள் இங்கே காஞ்சியில் அலைந்து அத்திமலை தேவனை கடத்த திட்டம் தீட்டினார்கள் தெரியுமா? கடைசியில் வீரக்கொசுவரின் வெட்டறிவாளுக்கு அவர்களில் ஒருவன் இரையாக மற்றவர்கள் தலைதெறிக்க ஓடிய கதையை நீ அறிவாயா? எங்கள் அத்திமலை தேவரை நெருங்கவே முடியாது. நீ எங்கே சுமந்து கொண்டு சோழநாடு செல்வது?
வேடிக்கையாக சொல்வது போன்று மறைமுக எச்சரிக்கை ஒன்றை கரிகாலனுக்கு விடுத்தான் இளந்திரியன். எனக்கு தெரியாத கதையா? உங்கள் வீரக்கொசுவனால் கொலை செய்யப்பட்ட அந்த மகத ஒற்றன் தேவசேனன் பற்றித்தானே கூறுகிறாய்? அவன் கதை முடிக்கப்பட்ட விதம் தெரியுமா? கரிகாலன் கேட்டான். ஆம், மரத்தில் பதுங்கியிருந்தபடி அத்திமலைத்தேவனை அபகரிக்க திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர். வீரக்கொசுவன் பின்பாகவே சென்று கொண்டிருந்த தேவசேனனை ஒரு கட்டத்தில் அவன் பார்த்துவிட அவனது வாளுக்கு தேவசேனன் இரையானான். அவனது உடலில் அத்திமலையானது உக்கரம் இறங்கி இருக்கும் போது கோவிலினுள் நுழைய எவ்வளவு துணிச்சல் வேண்டும்? நீ உனது வீரத்தினை அத்திமலையானிடம் காட்டாதே, அவனது உக்கரத்தின் முன்பாக நீ பொசுங்கி போவாய். இளந்திரியன் முகம் சிவக்க கூறினான். நான் அத்திமலைத்தேவனின் பக்தன், அவனது மகன். அவன் கரிவரதன், நான் கரிகாலன். தீயில் சிக்கிய நான் கருகவில்லை. காரணம், தீயிலிருந்து வெளிவந்த அத்திமலைத்தேவன் என்னை காப்பாற்றினான். அவன் என்னை ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் என்னை காப்பாற்றியதற்கு பிரதிபலனாகத்தான் நான் அவனை காப்பாற்றினேன். கரிகாலன் கூறினான். உலகையே ரட்சிக்கும் அத்திமலைத்தேவனை நீ காப்பாற்றினாயா? இது என்ன கட்டுக்கதை? சிரிக்க துவங்கினான் இளந்திரையன். ஆம், தேவசேனன் எப்படி இறந்தான் என்பதை முதலில் உனது தலைமை அமைச்சரிடம் கேள். பிறகு உனக்கே நான் சொல்வது உண்மை என்பது புரியும். கரிகாலன் கூற அவர்கள் மேலே பேச முடியாமல் இருவரது தாய்மாரும் அங்கே வர அனைவரும் ஒத்தாடை அரண்மனைக்கு புறப்பட்டனர். தொடரும்.